சிஎஸ்கே அணியின் கேப்டனான எம்எஸ் தோனி அவர்களுக்கு முழங்காலில் அறுவை சிகிச்சை நேற்று வெற்றிகரமாக நடைபெற்றுவிட்டது என சிஎஸ்கே அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார் எம்எஸ் தோனி அவர்களுக்கு முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக மும்பையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவரை காண சென்ற சிஇஓவான காசி விஸ்வநாதன் அவர்கள் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் எம்எஸ் தோனி அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் மற்றும் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு அவருக்கு ஓய்வு தேவைப்படும் என மருத்துவர்கள் கூறியதாகவும் தற்பொழுது மேலும் இரண்டு நாட்கள் எம்எஸ் தோனி அவர்களுக்கு சிகிச்சை மருத்துவமனையில் தேவைப்படும் எனவும் மருத்துவர்கள் கூறியதாக ஊடகத்திற்கு காசி விஸ்வநாதன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார் நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற பிறகு எம்எஸ் தோனி அவர்கள் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் நான் பங்கு பெறுவேன் என்று பேட்டியளித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மைதானத்தை சுற்றி வரும்போது அவரின் கால்களில் ஐஸ் கட்டி கட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது